Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. வணக்கம் மேவரா. வணக்கம். நீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளோட கூட்டணி வந்து இதாக இருக்கு. ஆமா, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்து கூட்டணி வந்து இதாக இருக்கு. கூட்டணி கட்சிகள் இந்த விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி இன்று தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு நிகழ்வாக ஒரு நிகழ்வு வந்து தொடங்கி இருக்கு போலயே. ஆமா, மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவருடைய நினைவிடத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் வந்துட்டு இன்னைக்கு திறந்து வச்சிருக்காரு. கலைஞர் நினைவிடம் மட்டும் இல்ல, அண்ணா நினைவிடமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு, அதையும் திறந்து வச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. நடிகர் ரஜினி, வைகோ, இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்கெல்லாம் கே வீரமணி அவர் கலந்துருக்காரு. வைரமுத்தும் கலந்துருக்காரு. எல்லாரும் கலந்துட்டு இருக்காங்க. காலையில கூட ஒரு நிகழ்ச்சியான ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இது வந்துட்டு தலைவருக்கு தொண்டன் கட்டிய தாஜ்மஹால் அப்படின்ற மாதிரி வைரமுத்து அவர்கள் போட்டிருந்தாரு. போயிட்டு இருக்கு. டைகர் முத்துவேல் பாண்டியன் எப்படி நின்றானோ அமேசான் பிரைம் நார்த் இந்தியா மட்டும் குறை சொல்றோம். அப்ப இங்க ஷூட் நடந்துல காட முடியல. ஆக்சுவலி அப்படி எல்லாம் சொல்ல முடியல. பிஜேபி அப்படினா டிஎம்கே மாதிரி தான். ரஜினி விஜய் படம் நட இந்த எதிர்பார்ப்பு இருக்கதான். அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? அடுத்ததா வந்து மாலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. காலையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டு அரசியலே வந்து தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு கூட்டணி முடிவு வந்து ஒருத்தர் ஒரு இடி முழக்கம் மியூசிக் ஒன்று போட்டு விட்டாங்க. அதான் தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டு இந்திய அளவில் எல்லா சேனலும் திரும்பி பார்த்து யார் இந்த கூட்டணிக்கு போனது அப்படின்ற மாதிரி பாஜகவில் வந்து இன்று ஒரு கட்சி கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க போலயே. ஆமாம், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வந்துட்டு தமிழ் இது எல்லாத்தையும் வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னா மறுபடியும் பாஜக தான் வந்துட்டு மத்தியில் வளமான தமிழகம் வலிமையான பாரதம். ஆமாம், அவர் மாநிலம் ஒன்று சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் இணைஞ்ச முக்கியமான முதல் கட்சி. உங்களுக்கு தெரிஞ்சு மட்டும் இல்லை, உண்மையிலையும் அதுதான். அண்ணாமலை அதைத்தான் சொல்லியிருக்காரு. என்னன்னா பாஜகவில் வந்து சேர்ந்த முதல் கட்சியாக வந்து தமாகா இருக்கு. தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் வந்து இனிவரும் 100 நாட்களுக்கு வந்து எங்களை வழி நடத்துவார். இனி வீர் கொண்டு தலைவர் தான். ஆமா, இனி வீர் கொண்டு வந்து நாங்கள் வந்து எங்க கூட்டணி வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. அண்ணாமலை தமாகா மட்டும் இல்லை, ஒரு பக்கம் வந்து வாசன் வந்து இங்கே பேசியிருக்காருன்னா தமாகாவோட இளைஞரணி தலைவர் நினைக்கிறேன் யுவராஜா, கடந்த தேர்தலில் ஈரோடு கிழக்குல போட்டிட்டவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சிருக்கிறாரு. அது என்னன்னு தெரியல. அது அவர் எதுவும் ஆட்சிக்கால சேர போறாரா இல்ல ஒரே கட்சியிலேருந்து இரண்டு பக்கம் பேச்சுவார்த்தை அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து கூட்டணியை அறிவிச்சிட்டாரு, நாங்கள் கூட்டணின்னு அறிவிச்சிட்டாரு. அதே போல் கடந்த முறை வேலூரில் போட்டிட்ட புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவருமே கூட நான் வந்து கூட்டணியை அறிவிச்சிட்டாரு. அவரும் நாங்கள் வந்து தாமரை சின்னத்தில் போட்டிடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் ஜான் பாண்டியனும் பாஜக கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அதிமுகவா பாஜகவா அப்படின்னு ஒரு வாரத்தில் வந்து நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாம் ஒரு புறம் இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பையன் அவர் விஜய பிரபாரன் வந்து விருதுநகரில் போட்டிடணும் அப்படின்னு சொல்லி மதுரை புறநகர் கழக தேமுதிக சார்பாக வந்து திருமங்கலத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து தீர்மானமே வந்து நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பயங்கரமாக நேற்று வந்து நடந்திருக்கிறது. அப்படியே இன்னொரு ஒரு விஷயம் விருதுநகர்னு சொன்னதுனால ஞாபகத்துக்கு வந்தது. மா பாண்டியராஜன் அவர் வந்து பாஜக வந்து நாளைக்கு பிரதமர் வரும்போது சேர போறாரு. இல்ல இல்ல போய் போய். ஆமா, அதெல்லாம் இல்ல. என்னோட இறுதி மூச்சு இருக்கும் முறை அதிமுகலதான் வந்து மக்களுக்காக பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதிமுக தரப்புல பேசும்போது அவர் மாறினாலும் மாறுவாரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு போஸ்ட் அதை மறுபடியும் எடுத்து ரீட்வீட் பண்ணி. ஆமா, இது புரட்சி தலைவர் அம்மா வழியில் தலை பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வழியில் பயணம் தொடருமா அப்படின்ற மாதிரி விளக்கம். அவர் ஆரம்பத்தில் பாஜக இருந்திருக்காரு, அப்புறம் தேமுதிக போனாரு, அப்புறம் அதிமுக வந்தாரு, அதுல ஓபிஎஸ் பிரியும் போது ஓபிஎஸ் அன்னியில இருந்தாரு, அப்புறம் எடப்பாடி அப்படி இப்படின்னு இப்ப ஓரளவுக்கு ஒரு மாதிரி செட் ஆகிருக்காருன்னு வச்சுங்களேன். அதிமுக தரப்புல போனாலும் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரிதான் ஒரு யூகமா தான் சொல்றாங்க. நீங்க என்ன ஒண்ணு சொல்லிக்கீங்க, ஆனா நான் போக மாட்டேன் அப்படின்றது வந்து அவர் ரொம்ப உறுதியா சொல்லிட்டு இருக்காரு. பாஜக அந்த பக்கம்னா அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா காங்கிரஸ்ல இருந்து விஜயதரணி அவர்கள் விலகி பாஜகவில் சேர்ந்திருந்தாங்க. நான் வந்துட்டு நான் சாதாரண லைட் இல்லை, நான் ஒரு காங்கிரஸ்லையும் சரி பொதுவாகவும் சரி எல்லாரும் வந்து நீங்க சேர்ந்தது கூட உங்களோட விருப்பம் காது வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சொன்னீங்க பாருங்க காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸுகள் கமெண்ட்டுகள்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே, நான் ரொம்ப நாளாக எம்பி பதவிக்கு எம்பியாக போட்டிடணும்னு கேட்டுட்டு இருந்தேன், வாய்ப்பே கொடுக்கல. அது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான். ஸோ அதான் இப்படிலாம் இருக்கும்போது புதுசாக ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நம்ம பொருளாதார நிபுணராக அறியப்பட்ட ஆனந்த் ஸ்ரீனிவாசனுக்கு வந்து ஊடக பிரிவு மற்றும் தகவல் தொடர்பு அந்த
தலைவர் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல 21 வயசுல எப்படி பணம் சேமிப்பது அப்படின்ற உட்பட பல ஐடியாக்களை கொடுத்துருக்கக்கூடிய அவர் இப்போ. ஆமா, ஆக்சுவலி என்னன்னா இந்த போஸ்டிங் வந்து ஏற்கனவே கோபண்ணா தான் இருந்தாரு. இன்று வந்து கோபண்ணா வந்து கட்சியோட துணைத் தலைவராக செல்வ பிறந்தையை வந்து ஆக்கியிருக்காரு. ஸோ துணைத் தலைவராக அவர் அறிவிக்கப்பட்டதால் செயலாளர்கள் கூட அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் ஆனந்த் சீனிவாசனுக்கு வந்து இந்த பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து தனியாக யூடியூப் நடத்தி கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் எப்படி ஒரு யூடியூப்பை வெற்றிகரமாக நடத்துவது, ஒரு சமூக வலைத்தளத்தில் எப்படி வெற்றிகரமாக செயல்படுவது அப்படின்றத வந்து ஆலோசனைகளை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது அதனால கூட அவருக்கு வந்து அந்த பொறுப்பு. பாருங்களேன், இவர் செல்வ பிறந்தகை காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக வந்த பிறகு பல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆமாம், இல்லை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு யாருமே தலைவராக வரும்போது பல அதிரடியான நிகழ்வுகள் அப்படின்றது அடுத்தடுத்து அப்படியே அரங்கேறும். அதனோட ஒரு விஷயமா இருக்கா, இல்லை நிறைய புதுமைகள் வந்து வரப்போகுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா செல்வ பிறந்தையை வந்து வீட்டு வீட்டுக்கு போய் நாங்கள் திண்ணை பிரச்சாரம்லாம் பண்ண போகிறோம் அப்படின்லாம் அறிவிச்சிருக்காரு. பாஜக ஆட்சி வந்து மக்களை வந்து எப்படி வஞ்சித்தது அப்படின்ற அளவுக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இந்த பக்கம் அப்படியே நீங்கள் ரூட்டை திருப்பினீங்கன்னா, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தலுக்கு அப்புறம் தென் மாவட்டங்களில் திராவிட எம்பிக்களே இருக்க மாட்டாங்க. அது திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி அந்த பக்கம் வந்துட்டு திராவிட எம்பிக்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, அது மாதிரி பாஜக வந்து நிறைய தென் மாநிலம் கர்நாடகாவா இல்லை தென் மாவட்டம் இல்லை இப்போதைக்கு தென் மாநிலங்களில் அவங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் அவங்க எம்பிக்கள் பாஜக எம்பிக்கள் இல்லை. ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு திமுக அதிமுக அதாவது திராவிட கட்சி எம்பிக்கள் வரமாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. என்ன நடக்கும்ன்றது தேர்தல் தள்ளி வைக்க போறாங்களா தெரியல. அவருக்கு இருக்கிற ஒரு அசுரத்தனமான நம்பிக்கை நம்பிக்கை இல்லை சொல்றாரு. ஓகே, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ வந்து அண்ணாமலை அவர் பேசின பத்தி நீங்க சொன்னீங்க, வானதி வந்து இன்று ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க போலயே. இனிமே நீங்கள் ஒவ்வொருவரும் பாரத் மாதா கி ஜே என்று சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மாணவர்கள்கிட்ட பாஜக எம்எல்ஏ வானசீனிவாசன் சொல்லியிருக்காங்க. கோவையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ரயில் மேம்பாட்டு திட்டம் அதை அடிக்கல் நாட்ட நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பாரத் மாதா கிஜன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் பாஜகக்காரங்க தான் இந்த கொஷங்களை முன்வைப்பாங்க. இப்போது இது இதுவும் ஒரு பரப்புர யுக்தியானு தெரியல, பட் அவங்க அதை சொல்லியிருக்காங்க, அது ஒன்று போயிட்டுருக்கு. அடுத்ததாக மீண்டும் ஒரு அமைச்சர் அவர் தொடர்பான வழக்கு அதாவது ஏற்கனவே விடுவிக்கப்பட்டது வந்து இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கு போல. ஆமாண்ணா, இப்போதைக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் வந்துட்டு முன்னாடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சம்பந்தமான ஒரு முறைகேடு வழக்கில் அவரை விடுவிச்சு சிறப்பு நீதிமன்றம் வந்துட்டு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றமே தானாக முன் வந்து வழக்கை மறுபடியும் விசாரித்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரை விடுவிச்சது சிறப்பு நீதிமன்றத்தோட அந்த உத்தரவு செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் முறையான ஒப்புதலை பெற்று லஞ்ச ஒழிப்புத்துறை வந்துட்டு விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு தலைப்புச் செய்தியாக போயிட்டுருக்கு. ஆமாம், சமீபத்தில் வந்து போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக திமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டார். அவர் கட்சியிலிருந்தும் உடனடியாக வந்து நீர்க்கப்பட்டாங்க. அந்த அயலக அணியில் இருந்தார், சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக்கு அவர் மேலே வந்து கடுமையான நடவடிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு அந்த நபரை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து இன்னைக்கு அவர் வந்து இபிஎஸ் வந்து முன்னெச்சரிக்கை விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம். இறுதியாக ஒரு விஷயம் என்னன்னா, பாலாற்றில் வந்து புதிய அணை கட்டுறதுக்கு வந்து ஆந்திர அரசு நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கு வந்து பல்வேறு தரப்பில் வந்து கண்டனம் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. பாமக நிறுவனர் ராமதாசுமே கூட வந்து தடுத்து நிறுத்தணும், புதிய அணை கட்டுவது என்பது தமிழக உரிமையை பறிக்கும் செயல், பாலாட்சிகளில் தமிழகத்தின் உரிமைகளை அரசு தரை வைத்திருப்பது கண்டிக்கத்தக்கது, பாலாற்றை நிரந்தர பாலைவனமாகும், ஆந்திராவின் திட்டமிட்ட சதியை அரசு முறியடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இப்போவே வந்து பல்வேறு எதிர்ப்புகள் அப்படின்றது பாலாற்றுக்கு எதிராக வந்து வர தொடங்கி இருக்கிற விஷயங்களை பார்க்குறோம். ஏற்கனவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேகதாட்டில் அணை கட்டுறதுக்கான வேலைகளை கர்நாடக அரசு பண்ணது, இந்த பக்கம் பாலாற்றில் அணைன்னு சொல்லி தொடர்ச்சியாக பக்கத்து மாநிலங்கள்லேருந்து நெருக்கடிகள் அப்படின்றது தொடர்ச்சியாக வந்துட்டு. ஆமாம், இது தொடர்பாக அடுத்து துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்லுவாருன்றதான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் என்ன சொல்கிறாரு அப்படின்றத. அடுத்தா வந்து தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் கடந்த முறை வயநாட்டில் தான் வந்து ராகுல் காந்தி போட்டியிட்டு எம்பியாக இருந்தார். இந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக அதோட தேசிய செயலாளர் ராஜாவோட மனைவி ஆனி ராஜா அவங்க வந்து இந்த முறை வயநாட்டில் வந்து போட்டிட்டுறதா அறிவிச்சிருக்காங்க. 4 தொகுதிகளில் சிபிஐ போட்டிடுறாங்க, அது ஒரு தொகுதி வந்து வயநாடு. ஸோ இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. ராகுல் காந்தி வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு, வேற எங்கும் போட்டியிடுகிறாரா இல்லை என்ன அப்படின்றதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாரு ஏதாவது சொல்லு. நன்றி, வணக்கம். நன்றி. ஓ
Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.